இந்திரா ப்ராஜெக்ட் உங்கள் கனவு எங்கள் லட்சியம் சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை அது உங்களை முதல்ல தாக்கல பல நாடுகளை தாக்கி இருக்கு அந்த நாடுகள்லாம் வளர்ந்த நாடுகளாக இருக்குது நல்ல கட்டமைப்புகள் வைத்திருந்த நாடுகளாக இருக்கு அந்த நாடுகளும் எப்படி அதை கையாண்டுருக்குங்கிற இடத்த பார்த்து பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து தள்ளி நான் வந்து கடையை நடத்த மாட்டேன் தொழிலுக்கு போக மாட்டேன் சாதாரண ஒரு ஏழை குடிமகன் ஏற்றுக்கொள்ள முடியும் வாய்ப்பு ஆரோக்கியம் முக்கியம் தனி மனித சுத்தம் அப்போ வந்து என்னன்னா அவங்களுக்கு மக்களுக்கு அதன் அடிப்படை என்ன பொருளாதாரம் தான் அடிப்படை அப்போ நான் வந்து இன்று நாளைக்கு போனால் வேலை செஞ்சால் தான் நாளைக்கு மதியானத்துக்கு சாப்பாடுங்க நிலமை இருக்கும்போது நான் அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளை எப்படி நான் கடைப்பிடிக்கிறது இந்த கொரோனா பீதி என்பது கொரோனா வை கொரோனா வைரஸினுடைய பிரச்சனை என்பது உலகம் முழுவதும் பேசப்பட்டிருக்க தருணத்தில் தான் இந்தியா வந்து தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுது உங்களுக்கு கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அல்லது உணவு பாதுகாப்புக்குமான நிதி ஒதுக்கீடு குறைச்சிருக்கிறாங்க சீனா வந்து இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துச்சுன்னா எல்லாமே அரசு மருத்துவமனை கட்டமைப்பு இருந்ததுனால தான் கியூபாயே மிகப்பெரிய அளவுக்கு உதவி பண்ண முடிஞ்சதுனா அதுக்கான காரணம் தமிழ்நாட்டிலே இந்தியில தான் செய்தி வந்தது மொபைலில் ஆங்கிலத்தில் வருது தமிழ்லேயே வரதுக்கு ரொம்ப உலகாலிச்சு தொழில் திருமாவளவர்கள் பேசுனதுக்கு பின்னாடி அதெல்லாம் வர ஆரம்பிச்சு இந்தி தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற இந்தி மட்டும் தான் பாதுகாப்பாக இருக்கும்னா தமிழ்நாட்டுக்குன்னு சாணணமாக ஆபத்தான சூழ்நிலையில் கூட அரசாங்கத்தை கேள்வி எழுப்புற ஒரு விஷயம் இருக்குல்ல அரசாங்கத்துக்கு கேள்வி எழுப்புறது தான் இருக்கிறோம் நம்ம அரசாங்கம் வேலை செய்யணும்ல அதுக்கப்புறம் அரசாங்கம் இயங்காம போனதுக்கு அப்புறம் கேள்வி எழுப்ப முடியாதுல்ல மிகப்பெரிய அளவுக்கான நிதி உதவி என்பது பல்வேறு வகைகளில் அரசிடமிருந்து மக்களுக்கு வந்து சேரணும் அது அடித்தட்ட மக்களுக்கு வந்து சேரணும் கை கழுவுன்னு சொல்றீங்க கை கழுவுறது தண்ணிக்கு எங்க போறது நீங்க சாதாரண சாமானிய மக்களுக்கான குழாயில் தண்ணி எங்கே வருது முக்கால்தனமான அந்த மாட்டு மூத்திரத்தை அவன் சரியாகும் இப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சரில் பார்க்குறேன் வெயிலில் போய் நிமிஷம் மிஷின் நல்லா இருக்கு அப்படி பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் வெயில் காலத்தில் தான் பரவச்சு நானூறு பேர் பாதிக்கப்பட்டாங்க அந்த வெயில் வந்து எவ்வளோ தூரம் அந்த நோய் தொற்று குறைச்சது இது வரைக்கும் அது குறித்து பேசவே இல்லை தொடர் பரிசோதனை அப்படிங்கிறத பற்றி இந்தியாவில் எங்கேயாவது நீங்கள் பேசி பார்த்துக்கலாம் ஆனால் பிற நாடுகளில் வெற்றிகரமாக நடந்திருக்கு அரசாங்கம் செய்ய தவறுற விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இதில் எல்லாரும் பாதிக்கப்படும் உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் அந்த அச்சுறுத்தல் பீதி அதிகமாக இருக்குது ரெண்டு லட்சத்துக்கும் மேலாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பத்தாயிரம் பேர் இது வரைக்கும் உலகம் முழுக்க இறந்துருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பேருக்கு அது கண்டறியப்பட்டிருக்குது அவங்க கண்காணிப்பில் இருக்கிறாங்க இந்த சூழலில் குறிப்பாக உழைக்கும் மக்கள் அதிகமாக பொருளாதார அடிப்படையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிக மோசமான சூழல் நெருங்கி கொண்டிருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியுது கவலைக்குரிய சூழலை தான் பார்க்க முடியுது இ அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து கடந்த பட்ஜெட்டின் பொழுதே பார்த்துருக்குறோம் எவ்வளோ மோசமான சூழலில் அந்த அரசு திட்டமிடுதல் என்பது இருப்பதுங்கிறத பார்த்துருக்குறோம் இப்போ இந்த மருத்துவ அல்லது சுகாதார சீர்கேடு என்பதை வந்து அடிப்படையில் அது சமூக பொருளியல் பொருளாதார சிக்கலாக தான் பார்க்க முடியும் அது வந்து தனித்த பிரச்சனை அல்ல அது ஒரு சமூகத்தில் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியமான ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஏற்படும் பொருளாதார வளர்ச்சிக்கு கல்வி எவ்வளோ முக்கியமோ அதே போல் உடல் ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியமானது உடல் ஆரோக்கியமற்ற நிலை என்பது பொருளாதாரத்தை மேலும் படுகொலிக்கு தள்ளும் ஏற்கனவே பொருளாதாரம் என்பது அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும்போது இப்போ உருவாகி இப்படி கொரோனா வைரஸ் மூலமாக வர இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்ங்கிறது நம்மளுடைய சுகாதார கட்டமைப்பையும் சீர்குலைக்கும் மருத்துவ சுகாதார கட்டமைப்பையும் சீர்குலைக்கும் பொருளாதார சீர் இன்னும் மோ மோசமானதாக மாற்றும் இது ரெண்டும் உருவாகும் பொழுது என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஏழ்மை வந்து அதிகமாகும் அதாவது வந்து பவர்ட்டின் சொல்லக்கூடிய அந்த வறுமை வந்து அதிகமாகும் வறுமை அதிகமாகும் பொழுது உணவிற்கான பஞ்சம் என்பது ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் அப்போ உணவு பற்றாக்குறை இருக்கும் உணவு பற்றாக்குறை மேலும் வந்து மருத்துவ சிக்கலை கொண்டு வரக்கூட கொண்டு வரக்கூடியதாக மாறும் இது மறுபடியும் பொருளாதாரத்தை கீழே வீழ்த்தக்கூடியதாக இருக்கும் ஆக இது வந்து இது வந்து ஒரு சுழற்சிக்குள்ளரை கொண்டு போய் ஒரு சமூகத்தை கொண்டு போய் நிறுத்தம் அதனால தான் வந்து ஒரு நாட்டுக்குள்ளார வந்து நீங்கள் கல்வி கட்டமைப்பும் மருத்துவ கட்டமைப்பும் உணவு பாதுகாப்பும் மூன்றும் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம மேற்பது நாளைக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் இது மூணு தான் மையப்படுத்தி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் இந்த மூணு துறையில் எப்படி இருக்குன்றாங்க கேள்வி எழுப்பிட்டே வந்திருக்கோம் நாங்கள் அப்போ இந்த உணவு பாதுகாப்பு மருத்துவ பாதுகாப்பு கல்வி பாதுகாப்பு இது மூன்றும் பொருளாதார பாதுகாப்புக்கான அடிப்படையாக நிற்கிது அப்போ அதில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மருத்துவ சுகாதார சீர்கேடு என்பது ஏற்கனவே பாதிக்கப்படக்கூடிய பொருளாதார கட்டமைப்பை இன்னும் வெகு வேகமாக கீழே கொண்டு போகும்போது இதில் பெரிய அளவுக்கு எப்பவுமே பாதிக்கப்படுற யாராக இருப்பாங்கன்னா ஏழை மக்கள்லாம் பாதிக்கப்படுறா இருப்பாங்க அப்போ அந்த ஏழை மக்களுக்கு உருவாக்கக்கூடிய நெருக்கடியை எப்படி அரசாங்கம் கையாள போவது என்பது தான் நம்முடைய கவலைக்குரிய விஷயமாக இருக்குது நேற்று பிரதமர் பேசும்போது பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்கான அந்த முயற்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்குது அரசு அப்படின்ற மாதிரி அதை கருத்தில் வச்சு தானே பேசியிருக்கேன் ஆமாம் அதாவது பொருளாதார சிக்கல் பல நாடுகளில் ஏற்பட்டதை பார்த்துருக்கோம் அப்போ அந்த நாடுகளில் அதாவது என்ன பொருளாதாரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் அடிப்படையாக நம்ம பார்க்கறது மக்களிடம் வாங்கு வாங்கும் திறன் இல்லாமல் போனோம்னு சொல்லுவாங்க பொருளை வாங்குறதுக்கான பணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படி பார்த்தோம்னா இவ்வளோ வருஷம் இல்லாத அளவுக்கு பிஸ்கட் வாங்கிறது பவுடர் வாங்குறது கூட ம சோப்பு வாங்குறது பல்பொடி வாங்குறது கூட இல்லாத நிலையெல்லாம் நம்ம வந்து உருவானதை பார்த்தோம் நம்ம இப்போ மக்கள்கிட்ட வாங்கிறதுக்கான ஒரு பொருளாதாரமே இல்லைங்கும் பொழுது ஒரு பக்கத்தில் பிரச்சனை இருக்குது இன்னொரு பக்கத்தில் பொருளை விற்பதற்கான வழிமுறையும் இப்போ இல்லை பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான வழிமுறை நம்மகிட்ட இப்போ கிடையாது அப்போ உற்பத்தி பண்ணுவதற்கான வழிமுறை இல்லாமல் தான் இன்றைக்கி இந்த நோய் தாக்குதல் என்பது எல்லாத்தையும் உருவாக்குது பல இடங்களில் அப்புறம் இது விநியோகம் பண்ணக்கூடிய விற்பனை பண்ணக்கூடிய கடைகளோ சிறு தொழில்களோ இப்போ முடங்கப்படுறதையும் பார்த்துருக்கோம் நம்ம இப்போ ஒரு புறத்தில் மக்களால் வாங்க முடியாது இன்னொரு பொருத்தில் விற்கவும் முடியாது இன்னொரு பொருத்துல உற்பத்தி செய்ய முடியாதுங்கிற நிலமே வந்து நிற்கும் இல்லை இந்த சூழல் வந்து யா யாரும் உருவாக்கல இருந்த சூழல் அது தானே உருவானது தானே அது சமாளிக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம மேற்கொள்கிறோம் இல்லை இது உண்மை தான் ஆனால் இந்த சூழலை எப்படி நம்ம கையாள போகிறோம் அரசு எப்படி வந்து இதை எதிர்கொள்ள போகுதுங்கிற இடத்த தான் நம்ம கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு ஏன்னா அது வந்து இது நடந்ததுக்கு பின்னாடி இந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேச முடியாது இப்பவே இதை வந்து நம்ம கையாண்ட கையாள வேண்டிய தேவை இருக்குது இப்போ வந்து மக்களிடத்தில் பாங்கம் திறனை அதிகப்படுத்துவதற்கு மக்களிடத்துல பொருளாதார பலத்தை வந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் வேணும் அப்படின்னால் மக்களிடத்தில் கையிருப்பில் பணம் வேணும் உணவு அவங்க கையிருப்புக்கு தேவை இருக்குது அதை உருவாக்குவதற்கு அரசு என்ன வேலை திட்டம் பார்க்கணும் இன்னொரு புறத்தில் உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி பொருளை விற்க முடியாது பொருளை கொண்டு போய் சந்தையில் சேர்க்க முடியாத இருக்கும் பொழுது அரசு எப்படி எவ்வளோ தூரம் அவங்களை பாதுகாக்க போகுது அது குறித்து என்ன நடவடிக்கைகள் இதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அது உடனடியாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டிய விஷயங்கள் உதாரணமாக உதாரணமாக பார்த்தோம்னா இன்னைக்கு ஜிஎஸ்டிங்கிறது மக்கள் இன்றைக்கி தொ உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்குது மிகப்பெரிய ஒரு சுமை அது ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களில் எவ்வளவு தூரம் அந்த அரசு வந்து தள்ளுபடி செய்யுதுங்கிறது ரொம்ப முக்கியமான நாங்கள் பார்க்குறோம் ஜிஎஸ்டி தள்ளுபடி செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்குது மக்களிடத்தை இன்னும் நீங்கள் வரியை கொண்டு போய் சுமத்துறத நடந்துகிட்டேதாக்க பார்த்துருக்கோம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அது நீங்கள் எவ்வளோ தூரம் அறிவிக்கிறது நீங்கள் எவ்வளோ காலத்தில் பண்ணுவீங்க நீங்கள் ஏன்னால் கொரோனா வைரஸ் வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கல இந்தியாவுக்குள்ளே நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி பேசப்பட்டாச்சு நான் அரசாங்கத்துக்கு இன்னும் முன்னாடியே தெரியுமாப்போ அப்போ நீங்கள் திட்டமிடுதல் என்பது எப்போ நடந்துருக்கணும் உங்களுக்கு ரொம்ப முன்னாடி நடந்திருக்கணும் அதில் அப்போ அதையெல்லாம் நீங்கள் உருவா உங்களுக்கு உருவாக்குவதற்கான காலம் இருந்தது இல்லை ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அது உங்களை முதல்ல தாக்கலை பல நாடுகளை தாக்கியிருக்கு அந்த நாடுகள்லாம் வளர்ந்த நாடுகளாக இருக்குது நல்ல கட்டமைப்புகள் வைத்திருந்த நாடுகளாக இருக்குது அப்போ அந்த நாடுகள்லாம் எப்படி அது கையாண்டுருக்குங்கிற இடத்த பார்த்து நீங்கள் தயாரிப்பதற்கான ஒரு காலவாசம் இருந்தது இப்போ பல நாடுகள் எடுத்துக்கோங்க நீங்கள் ஜனநாயக நாடாக இருந்தாலும் சரி அல்லது சர்வாதிகார நாடுகளாக இருந்தாலும் சரி மனராட்சி முக நாடுகளாக இருந்தாலும் சரி உதாரணமாக கத்தாரை எடுத்துக்கலாம் அல்லது உங்களை ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம் கனடா போன்ற நாடுகளை எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் சொல்ல முடியாது இல்லையா அப்போ அந்த நாடுகள் எப்படிப்பட்ட அறிவிப்புகள்லாம் வந்ததுங்கிறது கவனத்தில் எடுக்கணும் அந்த அறிவிப்புகள் எல்லாமே இந்த சூழல் வருவதற்கு முன்பாக வலு அந்த சூழல் நெருக்கடி உருவாக்குவதற்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டுருச்சு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கனாலோ நீங்கள் சவுதி அரேபியாவில் பார்த்துக்கிறாலோ அல்லது துபாய் போன்ற நாக நகரங்களில் பார்த்திங்கன்னா இது போன்ற அறிவிப்புகள் முன்னாடி வர ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து என்னென்ன இந்த பொருளாதார பாதுகாப்பு என்பதை நீங்கள் சமூகத்துக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா அவர்கள் வந்து இந்த இதை என்ன சொல்லு சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்கிறாங்க இல்லையா ஒரு 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 தள்ளி நில்லுங்க உறவு பெரிய அளவு நெருக்கமாக வச்சுக்காதீங்க சொல்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனை பொருளாதார பிரச்சனை பெரும்பாலான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து தள்ளி தள்ளி நிற்பேன் நான் வந்து கடையை நடத்த மாட்டேன் தொழிலுக்கு போக மாட்டேன் நான் வந்து வணிகம் பண்ண முடியாதுங்கிறத எப்படி ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிமுகம் ஏற்றுக்கொள்ள முடியும் வாய்ப்பில் ஆரோக்கியம் முக்கியம் தனி மனித சுத்தம் நிச்சயமாக முக்கியம் அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு அதோட அடிப்படைன்னா பொருளாதாரம் தான் அடிப்படை எல்லார் வீட்லேயும் பணம் போதுமானதாகவும் உணவு போதுமான அளவுக்கு சேமிப்பு இருந்ததுன்னா எதுக்கு வெளியில் வர போகிறாங்க ஒருத்தர் எதுக்கு வெளியில் வர வேண்டிய தேவை இருக்குது ஒரு ஒரு எதுக்கு பொருளை தேடி நம்ம போக வேண்டியது இருக்குது ஒரு 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 எதுக்கு சோஷியலைஸ் ஆக வேண்டிய தேவை எங்கே வருது நீங்கள் திருமணமோ அல்லது பிற நிகழ்ச்சிகளை விட்டுருங்க பொதுவாக நம்ம வந்து உறவாடக்கூடிய தேவை எங்கேருந்து வருது வேலைக்கு பண்ணக்கூடிய இடத்துல தான் வருது அந்த வேலை செய்ய வேண்டிய தேவை எங்கேருந்து வருது உங்களுக்கு பொருளாதார தேவைகள்லேருந்து வருது அந்த பொருளாதார தேவையை அரசு நேரடியாக அறிவிச்சிருது இல்லை கத்தார் போன்ற நாடுகளெல்லாம் வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க அப்போ அறிவிச்சப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு பாதுகாப்பு வந்துடுது அப்போ நான் வந்து இன்று நாளைக்கு போனால் வேலை செஞ்சால் தான் நாளைக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடுங்க நிலமை இருக்கும்போது நான் அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளை எப்படி நான் கடைப்பிடிக்கிறது அது எப்படி சாத்தியம் எனக்கு முடியாது அப்போ இதெல்லாம் தான் அரசு முதல்ல அறிவிக்க வேண்டிய தேவை இருக்குது இதில் பிரச்சனை தீவிரம் அடைஞ்சிருக்கப்போ நீங்கள் அறிவிக்க முடியாது முன்னாடி அறிவிச்சாகணும் அதில் பார்த்தீங்கன்னா பல நடவடிக்கைகளை அரசு அறிவிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது ஒன்று உணவு பாதுகாப்புக்கு உணவை நீங்கள் செய்வதற்கு என்ன செய்ய போகிறீங்க சரிங்களா அதை வந்து எப்படி கொண்டு போய் சேர்த்த போகிறீங்க கட்டமைப்புகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுருக்கணும் இன்றைக்கு வரைக்கும் அந்த நடவடிக்கைகள் கொண்டு வரப்படலை அடுத்து நீங்கள் வரி போன்ற சுமைகளை எப்படி நீக்க போகிறீங்க மக்களிடத்தில் நிதி தேவைகளை நேரடியாக எப்படி கொண்டு போய் சேர்த்த போகிறீங்க நீங்கள் உதாரணமாக எடுத்துட்டோம்னா ரேஷன் கடைகளில் வாங்கக்கூடிய மிக அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் பணத்தை கொண்டு போய் உங்களுக்கு கொடுத்தாகணும் கையில் அவர்களுக்கான உணவையும் அவர்களுக்கான அன்றாட செலவுகளுக்கான பணம் ஏன்னா மருத்துவ செலவுக்கான பணமும் அவங்களுக்கு தேவைப்படலாம் அப்போ அதையெல்லாம் நீங்கள் அரசாங்கம் கொண்டு போய் கொடுத்தாக வேண்டிய தேவை இருக்குது இதை தவிர நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய சுமை என்ன இருக்குது கடன் சுமை மிகப்பெரிய கடன் சுமை நீங்கள் இஎம்ஐ இருப்பீங்க நீங்கள் வந்து வண்டிக்கு இஎம்ஐ கட்டுவீங்க உங்கள் காருக்கு இஎம்ஐ கட்டுவீங்க தொழிலுக்கு இஎம்ஐ கட்டுவீங்க வங்கியிலிருந்து வரக்கூடிய பெரிய சுமை வந்து ஒரு சுமை இருக்குது எல்லா குடும்பங்களையும் நடுத்தர குடும்பங்கள்ல நம்ம அதை பார்க்குறோம் அப்போ அதை வந்து தள்ளி போடுவதற்கான வழிமுறை அரசு அறிவிக்கணும் நீங்கள் வந்து எஸ் பேங்க் வந்து திவாலாகிடுச்சின்னா அந்த பணத்துடைய மொத்த சுமையை வந்து ஒரு வங்கியில் எடுத்துக்கிறீங்க ஒரு கார்பரேட்டுக்கு நெருக்கடி வந்துன்னா அதை எடுத்துக்கிறீங்க உடனடியாக எடுத்துக்கிறீங்க அதை வந்து தள்ளி போடலை நீங்கள் சரிங்களா இப்போ வந்து தொலைத்தொடர்பு க க மொபைல் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்குது வரிய கட்டணங்கள் நெருக்கடி வந்திருக்கு அதுக்கு வந்து நீங்கள் இருபது ஆண்டு கால நீங்கள் கால கடன் கட்டுகின்ற முறையை வந்து தரணும்னு சொல்லி உச்சநீதி சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்திய அரசு வாதிடுது அவங்களுக்கு வந்து உடனடியாக நாங்கள் எல்லா பணத்தையும் நாங்கள் வாங்கலை அவங்க வந்து இருபது ஆண்டுகளுக்கு தரலாம் அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போ அப்போ அந்த கார்பரேட் கம்பெனிகளெலாம் பாதுகாக்கிறது இவ்வளோ வேகமாக நீங்கள் வர்றீங்க இதை விட உங்களுக்கு வந்து மின் மின்சார உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவன நிற பெரிய நிறுவனங்கள் நீங்கள் அனல் மின் நிலையத்திலேருந்து பல நிறுவன மின் நிலையங்கள் எடுத்திங்கன்னா அவங்களுக்கான வரிச்சலுக்கு ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க இதெல்லாம் பெரும் பணக்கார நிறுவனங்கள் அதற்கான வரிச்சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க அப்போ அதையெல்லாம் நீங்கள் பட்ஜெட்டில் செய்யும்பொழுது ஏன் செஞ்சிருக்கக்கூடாது ரெண்டாவது இந்த கொரோனா பீதி என்பது கொரோனா வை கொரோனா வைரஸனுடைய பிரச்சனை என்பது உலகம் முழுவதும் பேசப்பட்டிருக்கிற தருணத்தில் தான் இந்தியா வந்து தன்னுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணது பாஜக அரசு தாக்கல் பண்ணுது அந்த பாஜக பண்ண பட்ஜெட் தாக்குதல் தா தா தாக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அல்லது உணவு பாதுகாப்புக்குமான நிதி ஒதுக்கீடு குறைச்சிருக்கிறாங்க நிதி ஒதுக்கீடு குறைச்சிருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே ஒரு பெரிய ஆபத்து இருக்க சமயத்தில் இப்படி யார் செய்வா எந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்திட முடியும் ரொம்ப குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் அதாவது நாங்கள் நாங்கள் என்ன சொல்ல வரோம் மேற்பது நிலை இயக்கத்தில் நீங்கள் வந்து தானியங்கள் கொள்முதல் பண்ணுறது அரசாங்கத்தோட கடமை நீங்கள் வந்து அரிசியோ கோதுமையோ அரசாங்கம் வந்து விவசாயிகள் வந்து தானியங்களை கொள்முதல் செய்வாங்க அந்த கொள்முதல் செய் கொள்முதல் செய்வதற்கான நிதியை இந்த அரசு குறைத்திருக்கிறது அப்போ என்ன உங்களுக்கு எங்கே பாதுகாப்பு பிரச்சனை போய் நிற்கும் உணவு பாதுகாப்பில் போய் பிரச்சனை நிற்கும் நீங்கள் நெல்லை கொள்முதல் பண்ணி அதை சேமிப்பு கடங்களை வச்சுருந்து அதை நீங்கள் ரேஷன் கார்டை வழியாகவோ நெருக்கடி வர சமயத்துலையோ பஞ்சம் வர்ற சமயத்துலேயோ அல்லது வெள்ளம் கூட நெருக்கடி வர சமயத்திலோ மக்களுக்கு நீங்கள் உணவு தானியமாக கொடுப்பீங்க அப்போ அதுக்கு தான் கொள்முதல் செய்கிறீங்க அப்போ கொள்முதலுக்கான நிதியை குறைச்சிட்டீங்க அப்போ வந்து நீங்கள் எப்படி நெல்லையும் கோதுமையும் அந்த அரசு கொள்முதல் போகுது அதை கொள்முதல் செய்யாமல் எப்படி உணவு பாதுகாப்பு நடக்கப்போகுது அந்த கொள்முதல் செய்யாமல் ரேஷன் கடையில் எப்படி நீங்கள் உணவுப் பொருளை கொண்டு போக போகிறீங்க அதை நடக்க இல்லை அப்போ ஒன்று விவசாயி பாதிக்க போகிறோம் விவசாயி இவ்வளோ காலம் அரசாங்கத்துக்கு தானியங்களை கொடுத்துட்டு இருந்தான் அங்கே இருந்து குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்போ விவசாயிக்கு வியாபாரம் அவனுடைய உற்பத்தி பண்ண பொருளை தானியத்தை விற்கிறது வழி இல்லாமல் போகுது அரசாங்கத்துக்கு உணவு சேமிப்பு இல்லாமல் போகுது ஏழை மக்களுக்கு உணவு கிடைக்காமல் போகக்கூடிய சூழல் உருவாகுது அவள் இது ஏற்கனவே அந்த அரசு கொண்டு வந்துருச்சு பட்ஜெட்டில் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எம்என்ஆர்இஜிஏ போன்ற நூறு நாள் வேலை திட்டம் அது ஏற்கனவே வந்து நூறு நாள் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிறது ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் முப்பது நாள் கிடைக்கிது வருஷத்துக்கு முப்பது நாள் தான் கிடைக்கிறாங்க கிடைக்குது மிஞ்சி மிஞ்சி போனால் ஆறாயிரூவா ஏழாயிரரூவா தான் அவங்களுக்கு குடும்பத்துக்கே கிடைக்கக்கூடாது தான் கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்குது அதற்கான நிதியையும் கொஞ்சம் அரசாங்கம் குறைச்சிருக்குன்னா வாய்ப்பு குறைக்குது அவர்கள் கையில் பணம் இல்லாமல் போகக்கூடிய நிலை உருவாகுது அப்போ பணமும் இல்லை வேலைவாய்ப்பும் இல்லை இந்த பக்கம் உணவு தானியமும் இல்லை விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ண தானியத்தை விற்கிறதுக்கு வழியும் இல்லை இவ்வளோ நெருக்கடி நடந்துட்டுருக்கிறப்ப நீங்கள் சுகாதாரத்துக்காக ஆரோக்கியத்துக்காக மருத்துவத்திற்காக அரசு செலவு பண்ணக்கூடிய தொகையும் குறைக்கப்பட்டிருக்குது இது மருத்துவ கட்டமைப்பை தனியாருக்கு மாற்றிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் தான் பல்வேறு குடும்பங்களிலிருந்து பல்வேறு நகரங்களிலிருந்து கிராமங்களிலிருந்து இருந்தெல்லாம் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் சமூக பின்னாடி ஜாதி பின்னடை சேர்ந்தவர்கள் எல்லாம் மருத்துவர்கள் மாறிடுறாங்க அவங்களாம் அந்தந்த கிராமங்களுக்கு போய் வேலை செய்கிறாங்க அரசு மருத்துவரை வேலை செய்கிறாங்க நான்கடுக்கு கட்டமைப்பு நமக்கு தான் இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய வேலையை நீட்டு பரிச்சை கொண்டு வந்திருக்குது இன்றைக்கி ஒரு அமைச்சர் என்ன பேசுகிறாருன்னு தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு சிறப்பாக இருக்குன்னு பேசுகிறார் ஆனால் இந்த அரசு தானே நீட்டுக்கு வந்து இது வரைக்கும் பாதுகாப்பு என்ன தமிழ்நாட்டுக்கு உருவாக்கி தரல கைகட்டி வெடிக்க தானே பார்த்தீங்க நீட்டு சிறந்ததுங்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டே தானே செஞ்சீங்க நீங்கள் நீட்டு வந்ததுன்னா இந்த மருத்துவ நாலு அடுக்கு மருத்துவ கட்டமைப்பு இல்லாமல் போகும்ல நான்கு அடுக்கு மருத்துவ கட்டமைப்பில் இரண்டு கட்டமைப்பு முற்றிலுமாக சதஞ்சு போகுங்கிறது உண்மை தானே மீதி ரெண்டு வந்து பலவீனம் அடங்கி போகிற உண்மை தானே எப்படி மருத்துவர் கிடைக்க போகிறாங்க உங்களுக்கு எங்கள் ஊர் பிள்ளைங்கள்லாம் படிக்க போக முடியல எப்படி அந்த பிள்ளைங்களாம் எப்படி எங்கள் ஊர் ஊருக்கு வந்து வைத்தியம் பார்க்க வருவாங்க அப்போ எங்கள் ஊர் பிள்ளைங்கள்லாம் படிக்க போக முடியாத நிலமே உருவாக்கிடுச்சு இந்த அரசாங்கம் சரிங்களா இன்றைக்கி வந்து நீட்டு கோச்சிங் சென்டரில் போய் ரெண்டு லட்சம் ரூபா கட்டி படிக்கிற பிள்ளைங்க தான் படிக்க போக போகுது டாக்டராக போக போகுது அந்த பிள்ளைங்க எப்படியும் வந்து கொடுத்த பணத்தை செலவு பண்ண பணத்தை திரும்ப சம்பாதிக்கிறது தான் அவங்க அப்பா அம்மா விரும்புவாங்க அவங்களும் அப்படி தான் வருவாங்க அவங்க எப்படி கிராமத்தில் வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி கல்வியில் அந்த மருத்துவத்தில் உயர் படிப்பு படித்து மருத்துவ அரசு மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அதை ரத்து பண்ணிட்டாங்க அப்போ எப்படி வந்து இங்கே இருக்கிற கிராமங்களிலையும் சிறு சிறு நகரங்கள்லேயும் போய் உயர் உயர்கல்வி படித்து மருத்துவர்கள் வேலைக்கு போவாங்க அது சாத்தியமாக போகிறதில்ல நீ அடுத்த ஐந்து பத்து வருடங்களில் மருத்துவர்களும் இருக்க போகிறதில் போய் வேலை செய்கிறதுக்கு அரசாங்க மருத்துவமனையில் ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளை எல்லாம் முழுவதும் தனியாருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் உங்களுக்கு தனியாரும் அரசும் சேர்ந்து நடத்தணுங்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் வழிகாட்டுதலெல்லாம் இந்த அரசு கொண்டு வந்து பாஜக கொண்டு வந்திருக்கு அப்போ உலகம் முழுவதும் சீனா வந்து இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துச்சுன்னா எல்லாமே அரசு மருத்துவமனை கட்டமைப்பு இருந்ததுனால தான் கியூபா ஏன் மிகப்பெரிய அளவுக்கு உதவி பண்ண முடிஞ்சுதுன்னா அதுக்கான காரணம் அங்கே முழுவதும் அரசுடமையாக்கப்பட்டதான் அரசாங்கம் தான் எல்லா வேலையும் செய்தது இதெல்லாம் தான் காரணம் ஏன் இத்தாலியில் தோல் தோத்து தோல்வி அடைஞ்சது சீனாவில் பரவலை வேகம் பெருசு அதை விட வலிமையான நாடாக பார்க்கப்பட்ட இத்தாலி ஏன் தோத்தது இத்தாலியில் அதை விட சாவு அதிகமாக ஏன் அதிகமாக இருக்குது ஏன்னா இன்னும் கட்டுப்படுத்தப்படலை காரணம்னா இத்தாலியில் தனியாருடைய தலையீடு அதிகமாக இருக்குது தனியார் லாபத்தை தான் பார்ப்பானே அவங்களே சமூகத்தை பார்க்க மாட்டாங்க சமூகத்தை பார்க்க மாட்டாங்க அப்போ இதே மாதிரி கட்டமைப்பு தமிழ்நாட்டில் வந்து நிறுத்திருக்குது இந்தியா முழுவதும் வட இந்தியாவில் இந்த நிலவு தனியார் கட்டமைப்பு கூட கிடையாது அவங்கள்ட்ட அப்போ இந்தியா முழுவதும் ஒரு மோசமான சூழலை வந்து உருவாக போகுதுன்னா நம்ம எந்த மாதிரி இடத்துக்கு பண்ணிக்கணும் இதனால தாங்களே சமூக நீதி கொண்ட கொள்கை கட்டமைப்பு வேணுன்றது நாங்கள் திரும்ப திரும்ப சண்டை போற இடம் ஏன் எனக்கு நீட்டு வேணாம் ஏன் கல்வி தனியார் மையம் வேணாம் ஏன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வேணும் ஏன் ரேஷன் கடை மூடாத ஏன் உணவு பாதுகாப்பு வரணும் ஏன் விவசாயிகளுக்கு வந்து கொள்முதல் பண்ணுறதை அதிக விலை கொடுத்து கொள்முதல் பண்ணு ஏன் இந்த மக்களுடைய உணவு பாதுகாப்பு உறுதி பண்ணு நாங்கள் கேட்குறோம்னா இதெல்லாம் இருந்தால் தான் சமூகம் சமநிலை நிற்கும் அடித்தட்டு மக்களுடைய நிலைமை செதஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் சமூகத்தினுடைய நிலைமை என்ன உழைக்கிற மக்கள் உழைக்க போகலைன்னா எந்த நிறுவனமும் இயங்க முடியாது இந்த மக்கள் தான் பொருளாதாரத்தை நடத்துகிறவங்க இந்த பொருளாதார இந்த பொருளாதார உருவாக்கத்தில் இந்த மக்களுக்கு பங்கு இல்லை பணம் இல்லை உணவு இல்லை ஆரோக்கியம் இல்லைன்னா பொருளாதாரமே நகர போகிறது இல்லை அப்போ அதெல்லாம் அறிவிக்க வேண்டிய தேவை இந்த அரசுக்கு இன்றைக்கி இருந்திருக்குது அதை வந்து அவர் பிரதமர் செய்திருக்கணும் அதுதான் நம்ம வந்து ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இது பிற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் உயர் இடத்துல இருக்கக்கூடிய செய்கிறாங்க இது வரைக்கும் அதுக்கான வாக்குறுதிகள் வராமல் எப்படி நம்ம வந்து இந்த அரசாங்கம் இது கையாள போதுங்கிற கவலை எல்லாத்துக்கும் இருக்குது இது வந்து அரசாங்கம் தான் கையாள முடியுமே ஒழிய தனிநபர் கையாள முடியாது இது மருத்துவ பிரச்சனையை தாண்டி இது அடிப்படையில் பேரி பேரிடர் மேலாண்மைக்கான வேலையாக வந்து நிற்கிது அப்போ அது பேரிடர் மேலாண்மைக்கான நகர்வுகள் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா அதான் நடந்திருக்குதா இல்லை அரசு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதில்லை மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வை நீங்கள் எல்லா ஊர்களிலும் எல்லா மட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்த்தமா நம்ம இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து தனிநபர் அவங்க அவங்கள பாதுகாத்துக்கணும்னு அந்த அது எப்படிங்க படிச்சவங்களுக்கு பாதுகாப்பாங்க நீங்கள் பத்திரிக்கையில் செய்தி போட்டீங்க மொபைலில் ஆங்கிலத்துலேயும் இந்தியிலையும் செய்தி போட்டிங்க தமிழ்நாட்டிலே இந்தியில்தான் செய்தி வந்தது மொபைலில் ஆங்கிலத்தில் வருது தமிழ்லேயே வர்றதுக்கு ரொம்ப உலக ஆச்சு ஆயிடுச்சு தொல் தொழில் திருமாவளனவர்கள் பேசினதுக்கு பின்னடை அதெல்லாம் வர ஆரம்பிச்சது ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற மொபைல் பேசுகிற தமிழில் போகிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை இந்தி இந்த தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற இந்திக்காரன் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆ ஏன் ஒரு உன்னால் தமிழில் செய்தி சொல்ல முடியாது அவனால் அவ்வளோ ஹிந்தி வெறியோட தான் இருப்பேன் நீங்கள் இங்கே இருக்க பணம் ஓனோம் இங்கே மொபைல் கம்பெனிக்கார்டு பணம்லாம் நாங்கள் நாங்கள் பணம் கட்டணும் ஆனால் தமிழில் எனக்கு செய்தி சொல்ல மாட்டேன் அப்போ எவ்வளோ தூரம் ஹிந்தி வெறியில் அவனுடைய அவனோட இனவெறியை காமிச்சிருக்குறான் அவன் சொல்லுங்கள் பாப்பா எல்லா மக்களும் மொபைல் வச்சுருக்கோம் எல்லாம் தமிழில் செய்தி போச்சா சொல்லி இருக்கு வர ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தானுங்க வருது எத்தனை நாளுங்க பண்ணியிருக்கணும் இவனுங்க நான் கேட்குறேன் உங்களுக்குலாம் எவ்வளோ இனவெறி இருந்திருக்கும் எவ்வளோ தூரம் தமிழ் இனத்துக்குமே வெறுப்பு இருந்திருக்கும் ஏன் தமிழில் போகிறதுக்கு என்ன தமிழில் போடுறதுக்கு என்ன உனக்கு அவ்வளோ கஷ்டமான வேலையா ஏன் தமிழில் போடக்கூடாதுன்னு கேள்வி கேள்விதாங்க முக்கியம் அதை ஏன் தமிழ் தமிழில் போடணுங்கிற இயல்பாக வர ஒரு விஷயம் தானே தமிழில் போடக்கூடாது ஒரு முடிவு ஒருத்தன் எடுத்திருக்கானே உள்ளுக்குள்ளார அமைச்சங்க அதை கேள்வி கேட்கல இல்லை அமைச்சமும் தானே எடுத்துருக்கா அப்போ தமிழில் போட வேணாம் இந்தியில் போடுன்னு ஒரு முடிவு எடுக்கிறவன் தமிழில் போட வேணாம்னு ஒரு முடிவு எடுக்கிறான் அப்போ எவ்வளோ தூரம் இடைவெறி இருக்குது எவ்வளோ தூரம் மொழி வெறி இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் எப்படிங்க மக்களை காப்பாற்றும் இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கூட அரசாங்கத்தை கேள்வி எழுப்புகிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல அரசாங்கத்தை கேள்வி எழுப்புறது தாங்க இருக்கிறோம் நம்ம அரசாங்கம் வேலை செய்யணும்ல அதுக்கப்புறம் அரசாங்கம் இயங்காமல் போனதுக்கப்புறம் நான் கேள்வி எழுப்ப முடியாதுல்ல எப்படி வந்து சென்னை வெள்ளத்தில் நடந்தது நான் பார்த்தேன் இல்லையா நீங்களும் பார்த்தீங்க எப்படி வந்து ஒக்கி புயலில் இவங்க கைவிட்டு போனாங்கன்றத பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி கஜா புயல் எப்படி கைவிட்டு போனாங்கிறத பார்த்தோம் இங்கே வறட்சி வந்தப்போ என்ன மாதிரி அனுப்புகிறோம் இப்போ தமிழ்நாடு மீனவர்கள் ஈரானில் சிக்கி தவிக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன நிலமை இன்றைக்கு வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழரோட நிலை என்ன ஃபிலிப்பைன்ஸில் படிக்க போன நம்மளுடைய இளைஞர்களோட நிலைமை என்ன இருக்குது அரசாங்கம் பணக்காரர்களை பற்றி கவலைப்பட்டுச்சு இவங்கள இவங்களை பற்றி நிலை என்ன அப்போ இந்த அரசாங்கம் நீங்களெல்லாம் கைவிட்டது காலம் பார்த்துருக்குறோம் அப்போ அதில் தான் நாளைக்கு இந்த மோசமான நிலைமை நடக்கிறதுக்கு முன்னாடி நான் கேள்விக்கு விரும்புகிறோம் இன்றைக்கி தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோ தூரம் அரசு தானியம் ஒதுக்குது எவ்வளோ தூரம் மானியத்தை கொண்டு வர்றாங்க எங்கள் தொழில் நிறுவனங்களுக்கு வரி விளக்கு கொடுக்கணும் முழு வரி விளக்கு கொடுக்கணும் ஜிஎஸ்டிங்கே அமுல்படுத்தக்கூடாது இந்த நெருக்கடியான நிலையில் பொருளாதார சீர்கட்டின நிலையில் நீ வந்து பெரிய பெரிய டெலிகாம் கம்பெனிக்காரனுக்கெல்லாம் வந்து வரியை வந்து இருபது ஆண்டு காலத்துக்கு கட்டுன்னு சொல்கிறேன் அவன் கட்ட வேண்டிய வரியை ஆனால் ஏன் சின்ன சின்ன கம்பெனிக்காரன் எங்கள் ஊருக்குள்ள வேலை தரக்கூடியவனுக்கு நீ வரி போட்டு இருக்கிற நீ ஜிஎஸ்டி போட்டு இருக்க அந்த ஜிஎஸ்டியை ரத்து செய்யணும் முழுமையாக சரிங்களா அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நடுத்தர குடும்பத்தினர் அவங்க வாங்கின வங்கியில் வாங்கின கடனை அது வீட்டு கடனாக இருக்கலாம் பல்வேறு தனிப்பட்ட கடனாக இருக்கலாம் நகை கடனாக இருக்கலாம் எதுவானவானா இருக்கலாம் அந்த கடனை வந்து இன்னொரு ஆறு மாத காலத்துக்கு கட்ட வேண்டியதில்லை என்கிறத தள்ளி போட வைக்கணும் அதற்கான வட்டியை வந்து வாங்கக்கூடாது அரசாங்கம் எப்படி எஸ் பேங்க் திவாலான அந்த பணத்திலே பொறுப்பெடுக்கிற இல்லை அதை எடுத்தே இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் பண்ண கொள்ளையடித்தான் அணிலம்பானி கொள்ளை அடித்தாங்க அவன் பணத்துக்கெல்லாம் அவன் எங்கள் பணத்தை சுருட்டிட்டு போனதுக்குலாம் நீ பொறுப்படுத்த இல்லை அப்போ நான் எதுக்கு என்னுடைய வரியை வந்து என்னுடைய வரியையும் கொடுத்துட்டு இந்த பக்கம் என்னுடைய வட்டியையும் நான் கட்டிக்கிட்டு இஎம்ஐயும் கட்டணுன்றது என்ன தேவை வருது அப்போ எனக்கு அந்த சலுகை வந்து சேரணும் அது அந்த அரசாங்கம் செஞ்சாகணும் அதேபோல் விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அவங்களுக்கு கொள்முதல் பண்ணுறதை நிறுத்த போறான்னு இருக்கிற அது குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்போ அவன் ஏற்கனவே வந்து அவனுக்கு உற்பத்திக்கான பொருளாதார முதலீடுகான பணம் கையில் இல்லை சரி அப்போ அவனுக்கான அவங்களுக்கான கடன் உதவியை முற்றிலுமாக கொடுத்ததை ரத்து செய்யணும் அதாவது என்னென்னா இது வ திரும்ப வாங்கக்கூடாது கடனை முழுமையாக கொடுங்க அப்போ மிகப்பெரிய அளவுக்கான நிதி உதவி என்பது பல்வேறு வகைகளில் அரசிடமிருந்து மக்களுக்கு வந்து சேரணும் அது அடித்தட்ட மக்களுக்கு வந்து சேரணும் இது ரொம்ப முக்கியமான அதே மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங்னு பேசுகிறீங்க தள்ளி நின்று நிற்கணும் நெருக்கமாக இருக்காதிங்க அவரெல்லாம் பேசுகிறாரு இல்லையா ஒரு குடிசை பகுதிகளில் இங்கே இருக்கக்கூடிய கண்ணகி நகர் போன்ற பகுதிகளில் அது எப்படி சாத்தியம் எப்படி சாத்தியப்படுத்த போகிறீங்க அதுக்கான வழிமுறை என்ன இருக்குது கை கழுவுணுன்னு சொல்கிறீங்க கை கழுவுறது தண்ணிக்கு எங்கே போகிறது இன்னைக்கு சாதாரண சாமானிய மக்களுக்கான குழாயில் தண்ணி எங்கே வருது குழாய்கள் எங்கே அமைக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரி இடங்களில் இன்றைக்கி கண்ணகி நகர்லையோ எழில் நகர்லையோ செம்மஞ்சேரியிலையோ பெரும்பாக்கத்துலேயோ எத்தனை மருத்துவ கட்டமைப்பு இருக்குது எத்தனை மருத்துவ கட்டமைப்பு அங்கே இருக்குது எதுவும் கிடையாது அந்த அடித்தட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க சாலைகளில் தூங்கக்கூடியவங்க நாடோடிகளாக இருக்கக்கூடியவங்க பழங்குடிகளாக இருக்கக்கூடியவங்க நிலையங்கள் அங்கேயும் இருக்குது போதுமானதாக இல்லை இது எல்லாம் நான் வந்து ஒரு சில இடங்களை சொல்கிறேன் நான் இது எல்லாத்துக்குமான வேலை இன்றைக்கி ஆரம்பித்தாதான்னா நாளைக்கு பெரும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பண்ண முடியாது ஒரே ஒரு விஷயம் தாங்க மருத்துவர்கள் இருக்காங்க மருத்துவர்கள் பணி செய்கிறாங்க எவ்வளோ மருத்துவர்கள் இருப்பாங்க எட்டு கோடி பேருக்கு எட்டு கோடி பேருக்கு எவ்வளோ மருத்துவம் வச்சிருக்க முடியும் அவங்க எத்தனை பேர் மருத்துவம் பார்த்துற முடியும் அத்தனைக்கான மருத்துவ கட்டமைப்போ மருத்துவமனையோ நம்மளுக்கு இருக்குதா இங்கே சென்னையில் திடீர்னு ஒரு ஆயிரம் பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நோயாளிகள் வந்துட்டாங்கன்னா அந்த ஆயிரம் பேர் வைப்பதற்கான மருத்துவமனை இங்கே இருக்குதா ஒரு கோடி பேர் வசிக்கக்கூடிய இந்த நகரத்தில் ஆயிரம் பேருக்கு குறைவு தான் சரிங்களா அப்படி வந்துட்டு அதுக்கான மருத்துவ கட்டமைப்பு இருக்குது ஐயாயிரம் பேர் வந்து என்ன பண்ண போகிறீங்க பத்தாயிரம் பேர் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்போ அதற்கான கட்டமைப்புகளுக்கு என்ன நடக்க நடக்கப் போகுது அப்படிங்கிற கவலைகள்லாம் எங்களுக்கு இருக்குது இப்போ இந்த இடத்துல முற்றிலுமாக புறக்கணிக்கப்படக்கூடிய யாராக இருப்பானா முதியவர்களாக இருப்பாங்க ஏழைகளாக இருப்பார்கள் சரி அப்போ ஏற்கனவே இதையெல்லாம் கையாளுவதற்குரிய மருத்துவர்களுடைய சிறப்பு மருத்துவ குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்குதா மாவட்டந்தோறும் மாநில அளவில் உருவாக்கப்பட்டிருக்குதா இந்த கட்டமைப்பு மற்ற துறை வல்லுநர்கள் சேர்ந்து இருந்திருக்குதா நான் ஒன்று சொல்ல முடியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் அல்லது உணவு பாதுகாப்பு துறை சார்ந்த வல்லுநர்கள் இருக்கிறாங்க கடந்த காலத்தில் சிறந்த முறையில் வேலை செய்திருக்கிறாங்க பல நோய்களை வந்து தடுத்திருக்கிறாங்க ஹெச் ஒன் என் வந்தாலும் சரி சார்ஸ் வந்தது போனும் சரி இப்படிலாம் தடுத்தவர்களாக இருந்திருக்கிறாங்க இந்த அரசு டெங்கு வந்தப்போ தான் கைவிட்டு போச்சு ஆனால் அதற்கு முன்னாடி இயங்கிய அறிஞர்கள் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு இதுக்கான வேலைத்திட்டத்தை முன்வைத்தும் பலரை உள்ளே கொண்டு வர தேவை இருக்கு எட்டு கோடி பேர் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது இந்தியா முழுவதும் நூற்றி முப்பது கோடி பேர் பாதுகாக்க வேண்டிய தேவைகள் இருக்குது அப்போ அதற்கான பறந்துபட்ட அளவில் வேலைத்திட்டம் என்ன இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் இது முட்டாள்தனமான இந்த மாட்டு மூத்திரத்தை அவன் சரியாகும் இப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சரில் பார்க்குற வெயிலில் போய் பதினஞ்சு நிமிஷம் நல்லா இருக்கும் அப்படி பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் வெயில் காலத்தில் தான் பரவுச்சு நானூறு பேர் பாதிக்கப்பட்டாங்க கடுமையான வெயில் அங்கே இருந்தது அந்த வெயில் வந்து எவ்வளோ தூரம் அந்த நோய் தொற்றை வந்து குறைச்சிது அப்போ வந்து இது குறித்த தெளிவான விளக்கங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது பல்வேறு வழிகளில் தேவைப்படுது அதை கொடுப்பதற்கு அரசு என்ன செய்யப்போகுதுங்கிற கவலை நம்ம அனைவருக்குமே இருக்குது தமிழ்நாடு அரசு இன்றை வரைக்கும் இது குறித்தான இன்னும் விரிவான பொருளாதார நலன் சார்ந்த திட்டங்களை அறிவிக்க வேண்டியது இன்னும் சொல்லப்போனால் தஞ்சை போன்ற மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் வந்து நெருக்கமாக மக்கள் வாழக்கூடிய பகுதி அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதி அந்த இடத்தில் என்ன வே என்ன வித என்ன விதமான பாதுகாப்பு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா க கஜா புயல் தாக்கிய போது அரசாங்கம் எவ்வளோ தூரம் நம்மளை வந்து கைவிட்டுச்சுன்னு பார்த்தோம் இது எல்லாமே கடந்த அனுபவத்திலிருந்து நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் சரிங்களா அப்போ கடந்த அனுபவத்தில் நான் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் கையாண்டுருக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் எவ்வளோ மோசமாக கையாண்டுறீங்கன்னு பார்த்துருக்கோம் சரிங்களா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு லட்சம் கோடியில் ஐயாயிரம் கோடியை மட்டும் தான் அந்த அரசாங்கம் கொடுத்துச்சு டெல்லி அரசு அப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி சுமை வந்து தமிழ்நாட்டில் மேலே விழுந்திருக்குது இதற்கு மேலே இந்த பொருளாதார சுமையும் வந்து விழுக போகுது இப்படிப்பட்ட இடத்துல எங்களுக்கு சிறு குறு தொழில்களுக்கான கடன் உதவி கொடுக்கப்படணும் அது மட்டுமல்ல அவர்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யணும் அல்லது நீண்டகால கடனாக நாள் கடந்தி அதை வந்து வசூலிப்பதற்கு ஏற்பாடு செய்யணும் மிக முக்கியமாக அரசாங்கத்தினுடைய ஜிஎஸ்டி வரி என்பது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படணும் வேலையே செய்ய முடியாத நிலையில் இருக்கும்போது ஜிஎஸ்டிங்கிற சாத்தியமில்லை அப்போ பொருள் விற்பதற்குரிய வழிமுறையும் உருவாக்குவதற்கான வழிமுறையும் அந்த அரசு உருவாக்கணும் அந்த பொருளை மக்கள் வாங்குவதற்குரிய பொருளாதார கட்டமைப்பு இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியாகும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செஞ்சாங்க மானியமாக கொடுத்தாங்க இந்த அரசு போன மாதம் பட்ஜெட்டில் சரிங்களா ஒன்றரை லட்சம் கோடிக்கான மக்கள் நலத்திட்டங்களை ரத்து பண்ணாங்க இது ரெண்டு நடந்துருக்குது இப்போ இந்த இடத்துல மக்கள் நலத்திட்டங்களை எவ்வளோ தூரம் இந்த அரசு உடனடியாக மாற்றி ஒரு திட்டமாக அறிவிக்கப் போகிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்கணும் இது அனைவருக்குமான பொறுப்பாக நான் சொல்கிறோம் இது ஏதோ இந்த ஐய இயக்கங்கள் மட்டுமே பேச வேண்டியது இருக்குது அல்லது இவங்க மட்டுந்தான் எப்போவுமே அரசாங்கம் சொன்னால் தப்பு தப்பு கே தப்ப தப்பாக அவங்க அரசாங்கத்தை பற்றி குறை சொல்லிட்டே இருப்பாங்க கேள்வி இவங்க மட்டுந்தான் அவங்க வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்டே இருப்பாங்க அது அல்ல அரசாங்கம் செய்ய தவிர விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னால் இதில் எல்லோரும் பாதிக்கப்படுவோம் இந்த நீட்டு பரச்சையை பற்றி பேசின போல எடுத்து பேசுனவங்கிட்ட நான் கேட்க விரும்புகிறதை நாங்கள் கேட்க விரும்புகிறது ஒன்று தான் நீட்டு பரிச்சை இல்லாமல் இவ்வளோ காலமாக மருத்துவ கட்டமைப்பு இருந்ததுனால தமிழ்நாடு இவ்வளோ அழகான மருத்துவ கட்டமைப்பு உங்களுக்கு இருக்குது நீட்டு வந்து அந்த மருத்துவ கட்டமைப்பு செதைய போகுது இல்லையா அப்போ இதையெல்லாம் முன்கூட்டி நாங்கள் சண்டை போட்டதுனால தானே அந்த சண்டை போட்டதுனால தான் இது வந்து பாதுகாக்க வேண்டுங்கிற நெருக்கடிங்கிறத நம்ம உருவாக்க விரும்புகிறோம் அப்போ இதெல்லாம் சதைச்சிட்டு நீங்கள் எப்படி சமூகத்தை பாதுகாக்க போகிறீங்க அதான் நான் கேள்வி வைக்க விரும்புகிறேன் நீங்கள் உணவு பாதுகாப்பு ரேஷன் கடையை பற்றி பேசணும் கல்வி மருத்துவ பாதுகாப்புக்கு நீட்டு பரீட்சையை பற்றி பேசணும் கல்வி தனியார் மையத்தை பற்றி பேசணும் இப்போ இதையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ண போகிறாங்க இதையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ண போகிறாங்க இந்த கேள்வி தான் இவ்வளோ காலமாக வச்சுருந்தோம் அந்த கேள்வி தான் இப்போவும் வந்துருக்குது அந்த அடிப்படைகள் நலத்திட்டங்களை நோக்கி அரசாங்கம் என்ன வேலை செய்யுது அதான் என் கேள்வி அதை எல்லோரும் கேட்டாகணும் அரசாங்கத்தை குறை சொல்கிறோமா குறை சொல்லலையாங்கிறதெல்லாம் பிரச்சனை மக்கள் நலத்திட்டங்கள் தான் அரசு இருக்குது அந்த வேலைகளை அரசு செய்தா இல்லையாங்கிற பார்க்க வேண்டிய பொறுப்பு அனைத்து குடிமக்களோட பொறுப்பு குடிமக்கள் அவங்க இருந்து விலகி போயிடக்கூடாது இந்த கொரோனா வைரஸை தடுப்பதற்கு சர்வதேச அளவில் எந்த மாதிரியான அட்வைஸ் இந்தியா கிடைக்கிது அது சர்வதேச மட்டத்தில் ஒரு விஷயத்தை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஐநாவினுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு விஷயத்தை முன் முன்வைக்கிறாங்க என்னென்னா தொடர் பரிசோதனைகளை செய்யணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பரிசோதனை செய்வது அதாவது நீங்கள் முழுவதுமையாக அவர் பாதிக்கப்பட்ட பின்பு சிகிச்சை அளிப்பதை விட தொடர் பரிசோதனைகள் மூலமாகத்தான் அது மூலமாக தான் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி இதை வந்து கொரியா வந்து நடைமுறைப்படுத்தியது இத்தாலியில் ஒரு நகரம் வந்து நடைமுறைப்படுத்தியது அதான் வந்து அவங்க டபிள்யூஹெச்ஓவுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய வழிகாட்டுதலாக இருந்தது இந்த வழிகாட்டுதலை வந்து இந்தியாவினுடைய சுகாதாரத்துக்கான டைரக்டர் ஜெனரல் வந்து மறுத்துருக்கிறார் இந்தியாவில் வந்து இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை செயலர் வந்து இதை வந்து மறுத்துருக்கிறார் அது தே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிக்கிறார் இப்போ இது வந்து நம்ம வந்து கேள்வி எழுப்ப வேண்டிய விஷயமாக வந்து பார்க்குறோம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுங்கிறது உலகள அனுபவங்களை சேர்த்து மருத்துவ வல்லுநர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து அவர் முன்வைக்கக்கூடிய வழிமுறையை வந்து நாம் ஏன் நிராகரிக்கணும் தொடர் பரிசோதனை அப்படிங்கிறத வந்து ஏன் மறுக்கணும் இது ஏற்கனவே ரெண்டு மூன்று இடங்களில் நடத்தி அதை வெற்றிகரமாக அதை வந்து கொண்டு வந்து நோயை கட்டுப்படுத்திய பின்னாடி அந்த முறையை நாம் எடுப்பதில் என்ன பிரச்சனை இது ஐநாவினுடைய இந்த வழிமுறை வழிகாட்டுதலை பற்றியான எதையுமே வந்து இந்த அரசாங்கம் பேச மறுக்குது அதாவது சார்க் நாடுகளுடைய கூட்டம் நடந்தது அதில் வந்து பாகிஸ்தான் இந்தியா இதனுடைய பிரதமர்கள் எல்லாம் பேசுனாங்க அதில் கூட அதை வந்து குறிப்பாக இந்த கொரோனாவை பற்றி தான் பேசுகிறாங்க அதில் ஐநாவோடய வழிகாட்டுதலை பற்றியே இந்தியாவினுடைய மோடி வந்து பேசவே இல்லை அதை பற்றி முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த ஷாம் சரண் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா ஐநாவை ஏன் வந்து மோடி சொல்லவே இல்லைன்னா ஐநா மனித உரிமையாகவே வந்து குடியுரிமை சட்டத்தில் உச்சநீதிமன்ற வழக்கில் தலையிட்டுருக்குறாங்க அதனால் ஐநாவின் மீது ஒரு மோதல் போக்கையை வந்து இந்தியா எடுக்குதோ அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்போ நீங்கள் எதை வந்து எந்த இடத்துல கொண்டாந்து பொறுத்துணுங்கிற இடம் இருக்குது இப்படி ஒரு வல்லுநர்களை கொண்ட ஒரு குழு ஒரு நாடு உலகம் முழுவதும் இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வழிகாட்டுதல் செய்யக்கூடிய குழு சொல்லக்கூடிய வழிமுறையை இந்த அரசு நிராகரிக்குது இது வரைக்கும் அது குறித்து பேசவே இல்லை தொடர் பரிசோதனை அப்படிங்கிற பற்றி இந்தியாவில் எங்கேயாவது நீங்கள் பேசி பார்த்தீங்களா ஆனால் பிற நாடுகளில் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது சரி அதே அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அரசு வந்து இதை வந்து தனியாருக்கு கொடுக்குறோம் இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க நல்ல விஷயந்தான் ஆனால் தொடர் பரிசோதனை முறை அரசு என்ன செய்ய போகிறது முக்கியம் நீங்கள் ஒரு அரசு முழுவதுமாக சுகாதாரத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் மட்டும்தான் இது போன்ற நெருக்கடிகள் சமாளிக்க முடியும் அதனால தான் சீனா வெற்றிகரமாக நடந்தது கியூபா எப்படி இவ்வளோ நாடுகளை வந்து உதவி பண்ணுது யோசிச்சு பாருங்கள் எல்லா நாடுகளுமே வந்து பிற நாடுகள் எல்லாமே பெரிய பெரிய கப்பல்களில் போகக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் நான் எங்கள் நகரத்துக்கு கொண்டு வர வேண்டாம் எங்கள் ஊருக்கு கூட்டு வராதிங்க எங்கள் ஊரில் இறக்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் கியூபா வர அவங்களை இறக்கி சிகிச்சை பார்த்துருக்குறாங்க ஒரு சின்ன நாடு ஒரு ஏழ்மையான நாடு அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது தைரியமாக வந்து இந்த மாதிரியான நீங்கள் நோயாளிகளை அனுப்புக்க நாங்கள் வந்து சரி பண்ணுறோன்ற சொல்கிறாங்கன்னு காரணம் என்னென்னா அது ஒரு சோசியலிச நாடு சோசியலிசத்தை கண்டா தான் நம்ம ஆளுகள் கம்யூனிஸ்டத்தை கண்டால் தான் காரங்களுக்கு பிடிக்காது ஆனால் அந்த நாடு தான் வந்து இது போன்ற நோயாளிகளை வந்து நாங்கள் பாதுகாக்கிறோன்னு சொல்லி எடுத்து பாதுகாத்தது மட்டும் இல்லை அவர்களுக்கான நோய்க்கான மருந்தையும் கண்டுபிடிச்சி அது வெற்றிகரமாக சீனாவில் படுத்தி காப்பாற்றிருக்கிறாங்க ஏன்னால் வந்து மருத்துவம் என்பது லாபத்துக்கானது கிடையாது மனித நேயத்துக்கானது அப்படின்னு தான் சோசியலிசமும் கம்யூனிசமும் சொல்லுது அதான் கியூபா நடைமுறைப்படுத்தி இருக்குது அப்போ நேயத்திற்கான மருத்துவத்தை லாப நோக்கத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு தொழிலாகவே பாஜக அரசு மாற்றிச்சு இதுதான் நம்ம வந்து பார்த்தோம் நீட்டு பரீட்சைலாம் அப்படி தான் பார்த்தோம் அப்போ இது எல்லாமே தொழிலுக்கா மக்கள் நலனுக்கா இதுதாங்க சண்டை இன்னைக்கு இப்போ நம்ம கேட்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் மக்கள் நலனுக்கு கொண்டு போகிறங்கிறத கேட்கும் நீ வந்து ரேஷன் கடை தர அப்படின்னா உணவு பாதுகாப்பு மக்கள் நலனுக்கானது கல்வியை வந்து எல்லாருக்கும் கொண்டு போங்கிறது மக்கள் நலனுக்கானது மருத்துவமனையில் எல்லா மக்களும் கொண்டு போங்கிறது மக்கள் நலனுக்கானது அப்போ இதெல்லாம் மக்கள் நலனுக்காக கொண்டு போனால் நம்ம சண்டை போடுறோம் ஆனால் இது எல்லாத்தையும் லாபம் கொடுக்கும் இது வந்து தனியார் கொடுத்தா தான் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது இது ரெண்டுக்கு நடக்கிற ஒரு சண்டை தான் இன்றைக்கி வந்து நிற்கிது ஏன் இத்தாலினால் கட்டுப்படுத்த முடியல எப்படி சைனா வெற்றிகரமாக தடுத்துச்சு அப்படிங்கிறன்னா இது ரெண்டு தான் இது முழுவதும் அரசு மையப்படுத்தி இது வேலைகளை நிறுத்தினாங்க இது தனியார் வெகு சில கட்டமைப்பு மட்டும் அரசால் இத்தாலிங்கிறது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாச்சு அப்போ இது ரெண்டையும் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்போ இந்த மாதிரியான ஒரு முறையை தான் நம்ம கேட்குறோம் அப்போ அரசாங்கத்தை நமக்கு கேள்வி எழுப்ப வேண்டியதுன்னா தேவை இருக்குது அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் அரசாங்கத்துக்கு வெறுமனை குறை சொல்லல நீ மக்களுக்கான நலத்திட்டங்கள்லேருந்து விலகி போக போக நாங்கள் கேள்வி எழுப்ப தான் செய்வோம் ஏன்னா இந்த மாதிரி நெருக்கடி சமயத்தில் என்ன வேலை பார்த்துருக்கேன் நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் இப்போவும் நாங்கள் முன்னாடியே இதை பற்றியான எச்சரிக்கை கொடுப்பதற்கான காரணம் எங்கள் மக்களுக்கு எதை நடந்ததுக்கு பின்னாடி நாங்கள் கேட்க முடியாது அதுக்கு முன்னாடியே நாங்கள் எச்சரிக்கைன்னு விரும்புகிறோம் இது எங்களுடைய பொறுப்பாக பார்க்குறோம் இது அனைத்து மக்களுடைய பொறுப்பு இந்த அரசாங்கத்தை வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கிறது